வணக்கம். இப்போ கோவக்காயோட மருத்துவ பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோவக்காயில் உடம்பு சூட்டை தணிக்கிற தன்மை இருக்குது. அத்தோட அது உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகளையும் நீக்குற குணம் கொண்டது. அதற்கேற்ற பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி இதில் இருக்கிறதுனால கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஏற்படுற அதிகபட்ச சூட்டை தணிக்கும். தேவையற்ற உணவு பழக்கங்களால் வயிற்றில் ஏற்படுற சூட்டையும் தணிக்கிற தன்மை இந்த கோவக்காய்க்கு இருக்குது. பழமையான ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் பார்த்திங்கன்னா கோவக்காயில் இருக்கிற சிறப்பு அம்சங்களாக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கிறதா சொல்கிறாங்க. கோவக்காயில் இருக்கிற மெட்டபாலிக் தன்மைகள் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுற சோர்வு தன்மையை நீக்கிறதுக்கு உதவி செய்து, பெண்களுக்கு ஏற்படுற பொதுவான சோர்வை போக்கவும் இது வந்துட்டு உதவி செய்து, எடை இழப்பு போன்ற ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இருக்கு. இது எக்ஸிமாங்கிற சரும பிரச்சனையும் குணப்படுத்துகிற மருந்தாக சொல்கிறாங்க. வாய்ப்புண்ணை குறிப்பாக நாக்கில் ஏற்படுற புண்ணை குணப்படுத்துறதுக்கு இது உதவி செய்து, எடை குறைக்க விரும்புபவங்களும் உணவோடு சாப்பிட ஏற்ற மிகச்சிறந்த காய் இந்த கோவக்காய். கோவக்காயை வந்துட்டு மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்படுற மருந்து பொருட்கள், அதோட செடியிலிருந்து பெறப்பட்ட சாறுகள்லேருந்து தயாரிக்கப்படுற மருந்துகளை மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய இது பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் ரீசனபிளாகவே மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த கோவக்காயை நம்ம வீட்டிலையும் கூட வளர்க்க முடியும். அந்த கோவை இலைகளை பறித்து நம்ம கீரை மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். குடி தண்ணீரில் போட்டும் குடிக்கவும் செய்யலாம். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.